வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கனிஷ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பிளான் வித் மீ அண்ட் ஆர்கனைஸ் வித் மீ ஃபார் ஆகஸ்ட் மந்த். ஸோ பிளான் வித் மீ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிளான் வித் மீ நான் வந்து த்ரீ திங்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் எழுதியிருக்கேன், நயன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டு டூ லிஸ்ட் அண்ட் ஆகஸ்ட் கேலண்டர். ஆகஸ்ட் கேலண்டர் எதுக்கு பண்ணிட்டேன்னா, என்னதான் ரெடிமேடாக விற்றாலும் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு அதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில் எழுதி வச்சா அது மோர் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ரெடிமேடில் எழுதுறது விட. ஸோ அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அது வந்து ஒரு டூ டூ லிஸ்ட்டை மாற்றலாம். ஸோ நான் போன இந்த வருஷத்துல 2021லேருந்து இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஆகஸ்ட் டூ டூ லிஸ்ட் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் கேலண்டரை வந்து நான் வந்து ப்ரெஷ் பென் மெட்டாலிக் ப்ரெஷ் பென் வச்சு எழுதியிருக்கேன். அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேஸ் பக்கத்தில் டாட் டாட்டாக போட்டுச்சிருக்கேன் ஆக்வா கலரில். மீன்ஸ் இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குது, ரொம்ப இல்லை, அண்ட் ஷைன் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் டூ டூ லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஹார்ட் அப்படின்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் நத்திங் இஸ் ஆஸ் ப்ரெஷியஸ் ஆஸ் ஷைன், ஷைன் லைக் எ டைமண்ட். அதுக்கப்புறம் டூ மோர் ஆஃப் வாட் யூ மேக்ஸ் யூ ஹாப்பி, நத்திங் இஸ் இம்பாசிபிள். எனி திங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள், ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து இந்த தீமில் வந்து மூணு பண்ணியிருக்கேன். அடுத்த தீம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, இஃப் யூ ட்ரீம் பிக் அண்ட் ஆஃப் எனி திங் கேன் கம் ட்ரூ, இந்த மாதிரி டாட் டாட்டா. அதுக்கப்புறம் எவ்ரி டே இஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஷைன் லைக் அ சன், ஷைன் லைக் அ டைமண்ட், ஷைன் லைக் அ சன் ஆச்சோ எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் பற்றி எழுதியிருக்கேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் லைஃப் இஸ் அ கிஃப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் குட்டி எழுதிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரியேட் யுவர் ஃப்யூச்சர். ஸோ இப்போ வந்து நயன் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் தீமில் மூணு, ஃபிங்கர் பிரிண்ட் தீமில் மூணு, அதுக்கப்புறம் போக்கோ டாட்ஸ் தீமில் வந்து மூணு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய ஸ்டடி டேபிளில் ஒட்ட போகிறேன். வெஜிடேபிளுக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினா கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து என்னோடய ஸ்டடி டேபிள். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிள் டூர் கூட போட்டிருக்கேன், அது கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ தான் என்னோடய எக்ஸாம் வந்து ஓவர் ஆச்சு, அப்படியே பேப்பரில் எழுதிட்டு அப்படியே தூக்கி போட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே குப்பையாக இருக்குது. ஸோ கைஸ், நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி அப்படியே அழகாக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸில் வந்து அந்த சைடில் ஒட்ட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் ஒட்டியிருக்கேன், இந்த லாஸ்ட் மந்த் ஒட்டினது. இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஒட்ட போகிறேன். ஸோ